கைஸ் வெல்கம் டு அவர் கிச்சனரி சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் ஒன்றரை சூப்பர் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி கோவிட் 19 என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே போகிறோம், பர்ச்சேஸ் எங்கேயே போகிறோம், என்ன பண்ணுவோம், பர்ஸ் வச்சுருப்போம், பர்ஸ் எடுத்து நம்ம போகிற கடைகளில் என்ன எடுத்துகிறோம், டேபிளில் வச்சுருவோம், இல்லைனா வந்து ஒரு மொபைல் வச்சுருப்போம், மொபைல் கடையில் டேபிளில் எங்கேயே வச்சுருவோம். அப்புறம் நம்ம எதனால கிரெடிட் கார்டை கொடுப்போம், கொடுத்துட்டு அவங்க ஸ்வைப் பண்ணி தருவாங்க, அப்போ ரெண்டு மூணு பேர் கைப்படுது. நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சானிடைசர்ஸ் நம்ம கையெல்லாம் கழுவிக்கிறோம், க்ளீன் பண்ணிக்கிறோம். பட் நம்மளோட வேலெட்டோ இல்லைனா பைக் சாவி, கார் சாவி, இல்லைனா வந்து கிரெடிட் கார்டு, மொபைல் ஃபோனு, இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றரை செஃப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் ஒன்றரை செஃப்போட ஆன்டி வைரல் யூவிசி ஓவன். வாங்க இதோட அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டு ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரில் டைப்பில் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இது நார்மல் ட்ரே. இதில் வந்து உங்களுக்கு யூவி ரேஸ் பாஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையுமே வந்து இது வந்து உங்களுக்கு கில் பண்ணிடும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஏதாவது பொருள் ஏதாவது நீங்கள் மார்க்கெட் போயிட்டு வரீங்க, வேலெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, வேலெட் எங்கேயாவது டேபிள் எங்கேயா வச்சுருப்பீங்க, அதுவோ இல்லைனா வந்து நீங்கள் கொண்டு போயிருக்க ஃபோன், மொபைல் ஃபோன் எதுனாலும் வச்சுருந்தீங்கன்னா மொபைல் ஃபோன், இல்லைனா நீங்கள் வாங்கிட்டு வர ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எதுனாலும், இல்லை இது மாதிரி பேக்கேஜ் ஃபுட்ஸ் பிஸ்கட் எதனால பேக்கேஜ் ஃபுட்ஸ், மில்க் பாக்கெட், ஈவன் மில்க் பாக்கெட் எல்லாமே அதில் வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். கார், பைக், கீஸ், நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி நம்ம கரன்சி சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது எல்லாமே இதில் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து கரன்சி ஏதாவது இந்த மாதிரி காயின்ஸ் ஏதாவது வைக்கும் பொருள் வைக்கினா இந்த ட்ரேயை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த ட்ரே யூஸ் பண்ணும்போது எப்படின்னா வந்து நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் வச்சாலும் கீழே வந்து இந்த லைட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரே யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஈவன் நீங்கள் ரெண்டுமே செலக்ட் பண்ணி வைக்கலாம். ரெண்டுமே செலக்ட் பண்ணி வச்சா கூட என்ன பண்ணணும்னா வந்து டைமிங் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறோம். அப்போ தான் அந்த ரேஸ் வந்து மேலே கீழே எல்லாமே உங்களுக்கு படும், டைமிங் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி க்ரில் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து வைக்க போதுனா நீங்கள் மேலே கீழே செலக்ட் பண்ணி வச்சா கூட என்னன்னா டைமிங் கம்மியாக வச்சா போதும். ஏன்னா மேலே கீழே ரேஸ் வரும், அது இல்லாமல் இங்கே ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க, பின்னாலே ரிஃப்ளெக்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 6 சைட்லேயுமே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், அது சீக்கிரம் ஆயிரும். அது வந்து அதாவது டைமிங் கம்மியாக வச்சா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு கிரில் ட்ரே வச்சிங்கன்னா பர்ஸ், ஃபோன் எதுனாலும், ஏன்னா நம்ம வெளியே கொண்டு போயிட்டு இருக்கிற பொருளை இப்போ நம்ம வந்தோம் வீட்டுக்கு வந்தோன்னா சானிடைசர்ஸ் போய் நம்ம கையோ காலமோ எல்லாம் க்ளீன் பண்ணிக்கும். பட் வந்து நம்ம யூஸ் பண்ண இந்த பொருளை வந்து பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்ட். இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ண சொல்லி ஆன் பண்ணி பார்க்கலாம். நான் பவர் ப்ளக் ஆன் ஆஃப் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இதுதான் பவர் சுவிட்ச். இது வந்து வந்து உள்ளே வந்து ரெண்டு யூவி லைட்ஸ் இருக்குது, ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. அதை செலக்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இது வந்து. இது வந்து டைமர், அதாவது உங்களுக்கு வந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் வைக்க முடியும் டைமர் வந்து. இப்போ வந்து இப்போ நான் என்ன பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் டைமரை செட் பண்ணுறேன். டைமர் செட் பண்ணிவிட்டேன், டைமர் ஓடுது உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. நம்ம சாதாரண ஓட்டிஜில் எப்படி டைமர் செட் பண்ணோம் அதே மாதிரி தான் இது வந்து. இப்போ வந்து பாருங்கள், ஒரு லைட் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த பொசிஷனில் வச்சு மேலே உள்ள லைட் மட்டும் எரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் வச்சுன்னா கீழே உள்ள லைட் மட்டும் எரியும். இந்த பொசிஷன் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே கீழே ரெண்டுமே எரியும். அப்போதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரில் பேன், இந்த கிரில் பாருங்கள், இந்த கிரில் பிளேட் வச்சிங்கன்னா வந்து மேலே கீழேயும் வந்து ஒரே இடத்துல வந்து கேப் இருக்கனால இந்த லைட் அப்படியே நீங்கள் கம்மியான டைம் வைக்கும் வரலாம். இதே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ரே, இந்த மெட்டல் ட்ரே வச்சிங்கன்னா வந்து கீழே லைட் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மேலே வந்து அதுக்கு
வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணால் வந்து டைமிங் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக வைக்கணும். இதில் வந்து நீங்கள் எல்லா பொருளும் வச்சிங்கன்னா என்ன பண்ணி அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்ம சப்போஸ் ஷாப்பிங் பண்ணி வந்து அந்த பொருளை வந்து இல்லை நமக்கு நம்ம வேலட்டு இல்லைன்னா தீ இல்லாத வந்து வைரஸ் பேக்டீரியா எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணிடும். இப்போ நம்ம டைம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, டைம் 10 நிமிஷம் முடிஞ்சோன்னே எப்படி ஓட்டேஜில் வந்து டைமிங் முடிஞ்சோன்னா ஒரு பெல் சவுண்ட் வரணும், அதுமாதிரி பெல் சவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆயிடும். இதோட வாரண்டி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கம்பெனி மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறாங்க. அதேமாதிரி இந்த ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது காரணம் என்னென்னா வந்து இந்த யூவி ரேஸ் வந்து கொஞ்சம் வந்து வந்து நம்ம டைரெக்டாக நம்ம பாடி மேலே பண்ணுறது வந்து ஆஃபுல், அதனால தான் வந்து உங்களுக்கு என்னென்னா நம்ம பாடி மேலே வெளியே தெரியப்படாமல் நம்ம மேலே படாமல் இருக்கிறதா இந்த வந்து உங்களுக்கு சில்வர் கோட்டட் வந்து ரிஃப்ளெக்டட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஹலோ வியர்ஸ், இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உள்ள ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட வீடியோஸ் வந்து எங்களோட சேனலில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.